சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன் படத்தோட ட்ரெய்லரை மார்ச் 2 ரிலீஸ் பண்ண போறாங்க. மார்ச் 2 காலையில 11 மணிக்கு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். இந்த ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கடைக்குட்டி சிங்கம் எடுத்த பாண்டியராஜோட டைரக்ஷன்ல சூர்ய, பிரியங்கா மோகன், சத்யராஜ், சரண்யா பொன்னவர்ணன், சூரி இந்த படத்துல நடிக்கிறாங்க. மார்ச் 10 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. பீஸ்ட் அரபிக் குத்து ரிலீஸ் ஆன 12 நாள்ல 100 மில்லியன் வியூஸ் கிராஸ் பண்ணிருக்கு. இதனால சவுத் இந்தியாலே ஃபாஸ்டா 100 மில்லியன் வியூஸ் கிராஸ் பண்ண சாங்குங்கிற ரெக்கார்டு அரபிக் குத்து கிரியேட் பண்ணிருக்கு. இந்த சாங்குக்கு டெய்லி 5 மில்லியனுக்கு அதிகமான வியூஸ் வந்துட்டு இருக்கு. இன்னும் என்னெல்லாம் இந்த சாங் ரெக்கார்டு கிரியேட் பண்ண போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தனுஷோட மாறன் படத்தோட ட்ரெய்லரை நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த ட்ரெய்லருக்கான ஒரு புது போஸ்டர் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. துருவங்கள் 16 எடுத்த கார்த்திக் நரேனோட டைரக்ஷன்ல தனுஷ், மாலாய்க்கா மோகனன், மாஸ்டர் மகேந்திரன் இந்த படத்துல நடிக்கிறாங்க. இந்த ட்ரெய்லர்ல ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ண சான்ஸ் அதிகம். அஜித்தும் ஹச்சினத்தும் 3வது முறையா கூட்டணி சேர்ற AK-61 மூவிக்கான செட் ஒர்க் எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கு. இந்த AK-61ல கவினா நடிக்க போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே இந்த படத்துல பிரகாஷ் ராஜ், டபு, மோகன்லால்லாம் நடிக்கிறதா ஏற்கனவே நியூஸ் வந்துச்சு. அருண்விஜயோட யானை படம் May 6 ரிலீஸ் ஆகும்னு ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஹரியோட டைரக்ஷன்ல லாஸ்டா ரிலீஸ் ஆன சிங்கம் 3 சாமி 2லாம் ரொம்ப பெரிய ஒரு ஃபிளாப் ஆகியிருக்கு. இந்த யானை படத்துல ஹரி கம்பே கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அருண் விஜய், பிரியபன் சங்கர் இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. துல்கர் சல்மானோட ஹே சினிமாக்க படம் March 3 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கான சென்னை சிட்டிக்கான புக்கிங்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. வேற ஏதாச்சும் மூவியோட அப்டேட் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.